கரும்பு பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களின் உணவோடும் உணர்வோடும் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கும் புல்வகை தாவரம். உலகின் முக்கியமான பணப்பயிர்களில் ஒன்றான கரும்பின் பூர்வீகம் இது என்று தெரியுமா? ஆஸ்திரேலியாவின் தலைக்கு மேலே இந்தோனேஷியாவுக்கு கிழக்கே அமைந்துள்ள தீவுதான் பப்புவா நியூகினியா. இங்கே சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கரும்பு விளைந்து வருவதாகவும் இங்கிருந்துதான் கரும்பு மற்ற தெற்காசிய நாடுகளுக்கு பரவி இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. கடையெழு வள்ளல்களில் ஒருவராக போற்றப்படுபவர் அதியமான் நெடுமான் அஞ்சி. இந்த அதியமான் நெடுமானின் முன்னோர்களில் ஒருவரே கரும்பைனம் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் என்று புறநானூறு கூறுகிறது. அமரர் பேணியும் ஆவுது அறுத்தியும் அரும்பெறல் மரபிற்கரும்பி வண்டந்தும் நீரக விருக்க யாழ் சூட்டிய தொன்னிலை மரபின்னின் முன்னோர் என்று புறநானூறு விளக்குகிறது. தேவர்களிடம் வேண்டி வணங்கி பெறுதற்கரிய அமிர்தம் போன்ற கரும்பை விண்ணுலகிலிருந்து மண்ணுலகுக்கு கொண்டு வந்தவர்கள் உன் முன்னோர் என்று அதியமானின் பரம்பரை குறித்து புகழ்கிறது இந்த புறநானூற்று பாடல். கடல் கடந்து சென்று கரும்பை தன் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தவர்களின் வழித்தோன்றல் நீ என்று புறநானூற்றின் இன்னொரு பாடல் அதியமானை புகழ்கிறது. ஆக கரும்பை நம் மண்ணுக்கு கொண்டு வந்தவர்கள் அதியமானின் முன்னோர் என்பதற்கு தக்க சான்றுகள் இருக்கின்றன. சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியில் சில கரித்துண்டுகள் கிடைத்துள்ளன. அவை கரும்பை எரித்ததனால் உருவானவையாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. வேதங்களில் கரும்பானது இல்க்ஷு என்று சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் எழுதிய மகாபாஷாவில் சக்ரா என்ற சமஸ்கிருத வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. சர்க்கரை என்ற வார்த்தையின் மூல வார்த்தை அதுவே. நம் இலக்கியங்களில் கரும்பு குறித்து பாடப்பட்ட பல பாடல்கள் உள்ளன. மழை விளையாடும் என்று தொடங்கும் பெரும்பானாற்றுப்படை பாடல் விவரிக்கும் காட்சி இனிமையானது. தொண்டைமான் இளந்தரியன் என்ற மன்னனிடம் பரிசில் பெற்று வரும் பாணன் ஒருவன் வழியில் எதிர்படும் இன்னொரு பாணனிடம் யாழி தாக்கியதால் அச்சத்தில் நடுநடுங்கி பிளிரும் யானைகளின் பிளிரல் போல அங்கே கரும்பு அரைக்கும் எந்திரங்கள் பெரும் இறைச்சலிடுகின்றன. நீர் அங்கே சென்றால் எந்திரங்களால் பிழியப்பட்ட கரும்பு சாற்றை வைரமுட்ட குடிக்கலாம். அப்புறம் அங்கே ஆலைகளில் சாற்றை காய்ச்சி கட்டியாக செய்த கருப்பு கட்டியை அளவில்லாமல் உண்ணலாம் என்று சொல்கிறார். பெருஞ்சேரல் இரும்பொறையை மற்ற மன்னர்கள் சிற்றரசர்கள் எல்லாம் வணங்கி அடிபணிந்து நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவன் அவர்களை ஆலையில் கரும்பை அரைப்பது போல நசுக்கி விடுவான் என்கிறது பதிற்றுப்பத்தில் ஒரு பாடல். சங்க காலத்தில் தமிழகத்தில் நெல்லும் கரும்பும் தான் முதன்மையான பயிர்களாக இருந்தன என்பதை பல பாடல்கள் தெளிவுபடுத்துகின்றன. அதனால் தான் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படும் தைப்பொங்கல் திருநாளில் நெல்லும் கரும்பும் முக்கியமான பயிர்களாக விளங்கியது. இப்போதெல்லாம் விசேஷ வீடுகளில் வாழை மரம் கட்டுவது போல அந்த காலத்தில் வாழையும் கரும்பும் கட்டி அலங்காரம் செய்யும் வழக்கம் இருந்திருக்கிறது. சோழவள நாட்டில் பெண்கள் உரலில் தானியங்களை இடிப்பதற்கு உலக்கைக்கு பதிலாக கரும்பை பயன்படுத்தினார்கள். அவ்வளவு திரட்சியான கரும்பு அங்கே விளைந்தது என்று சொல்கிறது ஒரு சங்க இலக்கிய குறிப்பு. சேற்றுக்குள் சிக்கிய தேரின் சக்கரத்தை நெம்பி தூக்கிவிட கரும்பை பயன்படுத்தினார்கள் என்கிறது அகநானூறு. கரும்பின் தீஞ்சாறு விரும்பினர் மிசைமின கரும்பு சாற்றை விற்கும் கடைகள் அப்போதே வீதிக்கு வீதி இருந்திருக்கின்றன. அந்த கரும்பு சாற்றை மக்கள் விரும்பி வாங்கி பருகியிருக்கிறார்கள் என்று பெரும்பானாற்றுப்படை செய்தி சொல்கிறது. புளிக்க வைக்கப்பட்ட கரும்பு சாற்றின் மது நல்ல மதிப்புடைய பண்டமாற்று பொருளாகவும் இருந்திருக்கிறது. கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் வெல்லம் தமிழர்களின் ஏன் இந்தியர்களின் தொன்மையான உணவுப் பொருளில் ஒன்றாக விளங்கியுள்ளது. கிமு 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் கரும்பு சாற்றிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களை பட்டியலிட்டிருக்கிறது. அதன்படி பானிட்டா என்பது அடர்த்தியான கரும்பு சாறு, குடா என்றால் வெல்லம், சர்க்கரா என்றால் சர்க்கரை, மேட்சாண்டிகா என்றால் படிகமாகப்பட்ட சர்க்கரை, காண்ட் என்பது அரைக்கப்பட்ட சர்க்கரை என்று விளக்கியுள்ளார். கிமு 5ஆம் நூற்றாண்டில் இந்தியர்கள் கரும்பை பிழிந்து அதன் சாற்றை கொதிக்க வைத்து உலர்த்தி கண்டு என்ற சர்க்கரை கட்டைகளை தயாரித்து கடல் கடந்து வணிகம் செய்திருக்கிறார்கள். பழமையான புத்த மத நூல்களில் கரும்பை பிழியும் எந்திரங்கள் குறித்த பதிவுகள் இருக்கின்றன. இந்தியாவுக்கு வந்த சீன புத்த பிட்சுகள் இந்த சர்க்கரை கட்டிகளை சீன தேசத்துக்கு கொண்டு சென்று அறிமுகப்படுத்தியதாக சீன வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. கரும்பில் இயற்கையாகவே இரும்பு சத்து அதிகம் உண்டு. இது ஒவ்வாமைக்கு எதிரானது, அதாவது ஆன்டி அலர்ஜிக் பித்தத்தை போக்கக்கூடியது. ஆனால் சென்ற நூற்றாண்டில் வெள்ளை சர்க்கரையே நல்ல சர்க்கரை என்று நம் மீது இனிமையாக திணிக்கப்பட்ட சீனி நம் ஆரோக்கியத்தின் யமன். தயாரிப்பின் போதே வெள்ளை சர்க்கரையில் உள்ள அனைத்து சத்துக்களும் அழிக்கப்படுகின்றன.
அது போக நாம் உட்கொள்ளும் சர்க்கரை உடம்பில் உள்ள சத்துக்களை ஈர்த்து கொள்கிறது. அழுத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் புகையிலை பொருட்களை விட ஆபத்தானது இந்த சீனி. நீரிழிவை மட்டுமல்ல மூட்டு பிரச்சனைகள், இதய நோய், சிறுநீரக நோய் முதற்கொண்டு புற்றுநோய் பாதிப்பு வரை உருவாக்கும் தன்மை கொண்டது இந்த வெள்ளைச்சர்க்கரை. இவையே நமக்கு யமனாக அமையும். சுதந்திரத்துக்காக வெள்ளையனே வெளியேறு என்று முழக்கம் எழுப்பிய நாம் இப்போது ஆரோக்கியத்தின் அவசியம் கருதி வெள்ளைச்சர்க்கரையை வெளியேறு என்று கோஷம் எழுப்பினாலும் தப்பே இல்லை.